வணக்கம், இது உங்கள் கற்பம் கற்பிப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ செஷனில் நம்ம ஷிஃப்ட் யூஏ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷிஃப்ட் யூஏல நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஜஸ்ட் ஸ்ட்ராக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சேம் ஸ்ட்ராக்ஸ்லேயே ஸ்ட்ராக்ஸ்லேயே வந்து நான் வந்து இமேஜ் பற்றி நான் காமிச்சிருந்தேன். ஜஸ்ட் ட்ராகன் ட்ராப் பட்டு ஜஸ்ட் அந்த நேம் போட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம், இமேஜ் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் இமேஜ் பற்றி இமேஜ் மட்டும் நான் கொடுக்குறேன். மிச்ச ஸ்ட்ராக்ஸ் எல்லாத்தையும் ஸோ இது இந்த இமேஜ் வந்து ஏற்கனவே சின்னதாக இருக்கிறதுனால சரியாக கொஞ்சம் தெரியல. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருந்தேன், அதை நான் கால் பண்ணுறேன். ஸோ அந்த இது அந்த இமேஜ் வந்து ஏற்கனவே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஷ்ட்விட்ஸ்னு, ஸோ பெரிய இமேஜ் தான். ஸோ ஆஷ்ட்விட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சில வீடியோஸ் சொல்லியிருப்பேன் என்னோடய இன்னொரு சேனலில். ஸோ அதில் வந்து டெய்லி ட்ரெண்ட்ஸு, அதாவது ட்விட்டரில் வர ட்ரெண்ட்ஸு, ஹேஷ்டாக்ஸு, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாமே வந்து ஒரு தொகுப்பாக எடுத்து அன்னன்னைக்கு டெய்லி ட்ரெண்ட்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே அந்த சேனல்லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலுக்கான யூஆர்எல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம திருப்பி கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இது ஃபுல்லாக வந்திருக்கும் போது நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை. எனக்கு வந்து நான் சின்ன லெவல் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, ஸோ நம்ம வந்து ரீசைசபிள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ ரீசைசபிள்னு கொடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக அந்த இமேஜ் எப்படி இருக்கோ ஸோ அதுக்கேற்ற ஃபுல் இமேஜ் வந்துடும். பட் வந்து நமக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறது, ஃபிட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஸோ எக்ஸாக்டாக என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ், அந்த ஃபிட் சைஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்து இஃப் அண்ட் கேஸ் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இதில் டேரெக்டாக ஃபிட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஃபிட்டுன் கொடுக்காமல் நான் சேம் ஃப்ரேம் வைஸும் நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து சேம் ஃப்ரேமு, ஃப்ரேம் வித் அலைனும் செட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு செட் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸாக்டாக என்ன நம்ம சைஸ் கொடுத்துருக்கோமோ அந்த சைஸ் செட் ஆகி இந்த டாப்னு கொடுக்கும்போது டாப் வந்திருக்கு. ஸோ அதுவே வந்து இஃப் அண்ட் கேஸ் நான் வந்து சென்டர் கொடுக்குறேன்னா, ஸோ சென்டர், ஸோ அந்த இமேஜ் வியூ டோட்டல் ஓவர் இமேஜ் வியூவில் சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம இஃப் இன் கேஸ் நான் வந்து கிளிப் ஷேப்பும் கொடுக்கலாம். ஸோ ஷேப் வந்து இஃப் இன் எனக்கு வந்து இஃப் இன் கேஸ் நீங்கள் ஏதாவது டைட்டில் அந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ இது ரேப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இமேஜ் பற்றி நம்ம இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோலேருந்து நம்ம இமேஜ் டெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சு லிஸ்ட்டு கிரிட்டு, ஸோ இன்னும் பல அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தேவைகளை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.